ஜெயலலிதாவுக்கு என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது என்ற எந்த விவரமும் தனக்கு தெரியாது. வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்க வலியுறுத்தியதாக விசாரணை ஆணையத்தில் ஓபிஎஸ் பரபரப்பு வாக்குமூலம். அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயலலிதா ஓரிரு முறை கண்ணாடி வழியாக பார்த்துள்ளேன். சசிகலாவின் அண்ணன் மனைவி இளவரசி விசாரணை ஆணையத்தில் விளக்கம். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை நிறுத்தாத கடைகளுக்கு சீல். மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் மீண்டும் உடற்கல்வி வகுப்புகளுக்கு அனுமதி. கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்ததையடுத்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. பெண்களுக்கு கல்விதான் நிரந்தர சொத்து என்பதால் திருமண உதவி திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் விளக்கம். சீனாவில் 133 பயணிகளுடன் சென்ற விமானம் மலையில் மோதி விபத்து. விபத்தில் சிக்கியவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர். மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கவோ அனுமதி அளிக்கவோ கூடாது. தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.